பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவள உங்க கூட பிறக்காத தங்கச்சியா நினைச்சு ரெண்டு பேரும் அவ்வளவு அக்கறை காட்டுறீங்க. அந்த விதத்துல என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவதான். நீங்க ரெண்டு பேரும் என் பொண்ணு மேல இவ்வளவு அக்கறையா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தைரியமா தான் இருக்கு. சரிம்மா, இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலையே. அருவி இப்படியே இருக்க வேண்டியதானா? நான் கடைசியா புகழ்கிட்ட சொல்லிட்டு வந்ததுதான். புகழே எங்களை புரிஞ்சுக்கிட்டு அருவியை தேடி வந்து கூப்பிடணும். அப்பதான் நான் அருவி இந்த வீட்டுக்கு அனுப்புவேன். என்னம்மா, புகழ் தம்பிதான் பிடிவாதம் பிடிக்கிறாருன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்களே. ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல புகழை சமாதானப்படுத்திடலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அருவிக்கும் தைரியம் சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி, நீங்க ரெண்டு பேரும் என் பொண்ண வாழ வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தயவு செஞ்சு நான் உங்களை உதாசீனப்படுத்துறேன்னு நினைக்க வேணாம். ஏன் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இவ்ளோ இறங்கி வந்து அவங்க கிட்ட கெஞ்சியும் அவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு நாராயணமூர்த்தி செண்பகவலியும் இவங்களோட மனசை மாத்தி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் மோசமானவங்க. அவங்களால உங்க குடும்பத்துக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சு அருவி தினம் தினம் பயந்துட்டு இருக்கா. அவ வாழ்க்கையை விட இந்த குடும்பத்தை நினைச்சுதான் எப்பவுமே கவலைப்பட்டு இருக்கா. ஆனா அதை பத்தி இவங்க கிட்ட பேச முடியுமா? இவங்க கண்மூடித்தனமா நாராயணமூர்த்தி இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு சாதாரணமான ஆள் கிடையாது. அவ என்னை விட பல மடங்கு வைரக்கியமானவ. நான் இத்தனை வருஷமா சாதிக்க முடியாதத இன்னும் அவ கொஞ்சம் நல்லா சாதிச்சு காட்டுவா. எனக்கு இருக்கிற கெட்ட பேர அவ தொடப்பா. நாராயணமூர்த்தி கெட்டவன்னு அவன் நிரூபிப்பா. அப்ப கண்டிப்பா என் பொண்ண தேடி புகழ் வரதான் போறா. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. சரி, நான் வரேன். வாங்க. என்ன, உங்க சிவசங்கரி அம்மாவை நல்லபடியா வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டீங்களா? என்ன திருத்திருந்து முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த அறிவிக்கமானா உங்களுக்கு அம்மா மாதிரி தானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த தைரியத்தில் அவளை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? இது உங்க ரெண்டு பேருக்கு தான் அறிவி வாழ்க்கையில் அக்கறை இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன், எங்களுக்கெல்லாம் யாருக்கும் இல்லையா என்ன? நான் கூட தான் அருவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சிவசங்கரி வீட்டுக்கு போனேன். ஆனா அது நடந்துச்சா? அண்ணே, உங்களை விட எங்களுக்கு அதிகமாவே அக்கறை இருக்கு. எங்க தம்பியோட வாழ்க்கை வீணா போகணும்னு நாங்க நினைப்போமா? விடுங்க அண்ணே, அருவி தப்பு செஞ்சிருக்கா, அத நம்ம கண்டிச்சுதான் ஆகணும். இப்ப அவ என்ன தப்பு செஞ்சா? தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கணும்னு நினைக்கிறான். அது உங்க கண்ணுக்கெல்லாம் தப்பா படுது. அண்ணே, இங்க பாருங்க, நான் ஒண்ணும் பெருசாலும் கேட்கல. அருவிய ஒரே ஒரு மன்னிப்புதான் கேட்க சொல்றேன். ஆனா ஒத்துக்கிறாளா? என் பேச்சு மதிக்கிறாளா? முதல்லவ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த சிவசங்கரி எங்க பெரியப்பாவை இனிமையா பாக்குற, அதனால அருவிய தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அருவி எங்க பெரியமா அவமானப்படுத்திருக்கா. அவங்க மேல தேவையில்லாத குற்றத்தெல்லாம் சுமத்திட்டு இருக்கா. இதெல்லாமே அவ செய்யல, நீ சிவசங்கரிக்காக செஞ்சிட்டு இருக்கா. அதுதான் எனக்கு பிடிக்கல. பாருங்க அண்ணி, அவர் சுயமா யார் மேல குத்த சொன்னாலும் கண்டிப்பா அதை யோசிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல அவ சொல்ற என்னால ஏத்துக்க முடியாது. என் தம்பி சொல்றது நியாயம் தானே? ஐயோ, போதும், விட்டுடுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, என் மேலதான் தப்பு. இந்த குடும்பத்துல என் தங்கச்சியா என் கூட இருந்தா, அவ மேல நாங்க ரொம்ப பாசம் வச்சுட்டோம். அதுக்கு காரணம் அவளோட குணம். அவளுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கடமைப்பட்டிருக்கோம். அவ எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல காப்பாத்திருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க உரிமை இல்லாம இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியல.
அதனாலதான் அருவி வீட்டுக்கு கொண்டு வர எங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணோம். உங்களுக்கு நாங்க பண்றது தப்புதான். என்ன பண்றது, எங்க மனசு கேக்கல தம்பி. அருவி வீட்டை விட்டு போயிட்டா, ஆனா நாங்க மட்டும் எப்படி எங்க புருஷனோட சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் ஏதாவது செஞ்சாகணும்னு அந்த சிவசங்கரிய வர சொன்னோம். நாங்க பண்ணது தப்புதான் புகழ் தம்பி, எங்களை மன்னிச்சிருங்க. இந்த லக்ஷ்மி சென்டிமெண்ட் புரியறத பார்த்தா தம்பி மனச கரைச்சிருவா போல இருக்கே. ஐயோ அண்ணி, என்ன அண்ணி இவ்வளவுதானே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உங்க போக்கிலே பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க அண்ணி, நான் உங்க மனசை கஷ்டப்படுத்தலாம் விரும்பல அண்ணி. அம்மாக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேர் மேலதான் நான் மரியாதை வச்சிருக்கேன். உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் நடந்துருதா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஆனா அண்ணி, அறிவு விஷயத்துல மட்டும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. இங்க பாரு லட்சுமி, அவன்தான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, எதுக்காக அவனை இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதை பாருங்க, அவனுக்கு தெரியும் அவன் பொண்டாட்டி எப்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், எப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு. சரியா, உங்க வேலையை மட்டும் பாருங்க. இந்த உனக்கு தான் அண்ணி. ஆமா அண்ணி, தம்பியோட விருப்பப்படியே விடுங்க. அவனுக்கு அவன் பொண்டாட்டி மேல கோபம் தாவெல்லாம் இருக்கத்தானே செய்யும், அதுல நாம எதுக்காக தலையிடணும்? தம்பி வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு நீங்க இருக்கீங்க, ஆனா எங்களால அப்படி இருக்க முடியலையே. ஐயோ என்ன பேசுற நீ, தம்பி வாக்க கெட்டு போறோம் நாங்க நினைப்போமா? டேய் கலை, அமைதியரா. இந்த எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எங்க தம்பி வாழ்க்கையில எங்க ரெண்டு பேருக்கு நிறைய அக்கறை இருக்கு. சரியா, இன்னும் சொல்ல போனா உங்க ரெண்டு பேரை விட எங்களுக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. இங்க பாருங்க புகழ் தம்பி, நீங்க என்னதான் புடிவாதம் புடிச்சிட்டு அருவிய ஒதுக்கி வச்சாலும் உங்களால அவள மறக்க முடியல. அதனாலதான் அருவி போட்டோவை வச்சுக்கிட்டு நீங்க புலம்பிட்டு இருக்கிறத நாங்க நேரடியாவே பார்த்தோம். அப்புறம் ஏன் இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு உங்க புடிவாதம் தான் ஜெயிக்கணும். அருவி உங்க பேச்ச மட்டும்தான் கேட்கணும்ல. அவ அம்மாவை பத்தி, அவ சொந்த வெறுப்ப பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லல்ல. புருஷன் பேச்ச தட்டக்கூடாது, புருஷன் சொல்றதே மந்திரம்னு இருக்கணும். அதானே உங்க எண்ணம்? என்னமோ பண்ணுங்க. நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு எப்படியோ போங்க. இனிமே நான் எதுவுமே பண்ணல, என் கண்ணை மூடிட்டு இருந்துக்கிறேன். என்னமோ பண்ணி விடுறா. டேய் விடுறா, இவங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தான் நல்லது. இவங்க மட்டும் கண்ணை திறந்தாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம மூணு பேரும் ஒத்துமையா இருக்கிறது இவங்களே பிரிச்சிடுவாங்க. இதை பத்தி யோசிக்க வேணாம், நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சொல்றது உண்மைதானே, இவங்க கிட்ட நம்ம கவனமா இருக்கணும். புசுக்குன்னு நமக்கு தம்பி மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாத்தியா,